நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய கட்டளையை ஏற்று கமிஷன் கரெக்ஷன் கரப்ஷன் என்ற நாட்டின் அவலத்தை எடுத்து வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற 51 வடக்கு பகுதி செயலாளர் ஜோசப் சாமுவேல் அவர்களை, முன்னிலை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற தெற்கு பகுதி 51 தெற்கு பகுதி செயலாளர் அருமை சகோதரர் ராஜகோபால் அவர்களை, தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்புக்குரிய பி கே மூர்த்தி அவர்களை, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற பச்சையப்பன் அவர்களே, பாலசுந்தர் அவர்களே, முரளி பாபு அவர்களே, கதிஜா அவர்களே, ரமேஷ் அவர்களே, குப்புசாமி அவர்களே, ஜீவா அவர்களை, வேணுகோபால் அவர்களே, இரவை பிரபு அவர்களை, எனக்கு முன்னால் நான் வருகின்ற பொழுது இங்கே உரையாற்றி நாட்டினுடைய நிலைமை எடுத்து வைத்து இந்த நாட்டை யாரால் காப்பாற்ற முடியும் என்கிற நம்பிக்கையை இங்கே எடுத்து வைத்து சிறந்த விளக்க உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை தம்பி தோழர் மதிவாரன் அவர்களை, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கிழமத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி சேகர் பாபு அவர்களை, இந்த கூட்டம் ஏற்கனவே 10-20 நாட்களுக்கு முன்னால் நடைபெற வேண்டியது. அன்று அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு இருந்த காரணத்தினால் போன அன்றே எனக்கு சேகர் பாபு எனக்கு ஃபோன் பண்ணி கூட்டம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு எடுத்தேன்னு சொல்லலை, ஆனால் ஒரு தேதி கொடுங்க அப்படின்னாரு. இந்த கூட்டத்தை முடிப்பாங்க, அடுத்து தேதி கொடுத்தோம், நீங்க முதல்ல ஒரு தேதியை கொடுங்க. சரி எடுத்துங்க தம்பி, எந்த தேதி சொல்லுங்க, இந்த தேதி இந்த தேதி 17, ஓகே ஓகே. அது கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆனத முதல்ல சொல்லல, அடுத்த தேதியை புடிச்சுக்கிட்டா அந்த கேன்சல்ன்றதே சொன்னாரு. கொஞ்சம் அதுதான் சேகர் பாபு, அதனாலதான் சேகர் பாபு நம்முடைய தலைவர் தளபதியுடைய இதயத்தில் நீங்காத இடத்தை பெற்றிருக்க. நான் கொஞ்சம் சோர்வா இருக்கும்போது, அல்ல மனக்கவலையோடு இருக்கும்போது, கலை உலகத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்ற பொழுது, எல்லா விவரமும் தெரிந்தவர் என்பதனால் தம்பி சேகர் பாபு நான் கொஞ்ச நேரம் தொலைபேசியில் பேசினால் எனக்கு ஒரு புது தெம்பு வந்துவிடும், என் குறிவிலேயே கண்டுபிடிப்பா. ஆனா ஏன் நல்லா இருக்கீங்க இல்லையா, அந்த கம்பீர குரல் குறைஞ்சு போச்ச, ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டு ஒரு பாடலை ஒன்று பாடி என்னுடைய திரைப்படத்தை நினைவுபடுத்தி என்னை வந்து அப்படி புத்துணர்ச்சி ஆக்கி விடுவார். வீட்டுல கேட்பாங்க, என் தம்மான்னு கேட்பான், என்ன சேகர் பாபு அங்கிள் பேசுனா டக்குன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. ஆனா நான் வந்து போன்ல வந்து ஃப்ரெஷ்ஷாகி வந்தேன்னா, ஓ சேகர் பாபுக்கு பேசி தந்திருக்கான்ற அளவுக்கு எனக்கு புத்துணர்ச்சி கூட்டுன்ற தம்பி. நான் கரெக்டா வருவேன், கரெக்டா எல்லாத்துக்கும் சரியா இருப்பேன்னு அவர் தெரியும். ஆனால் இன்னைக்கு 6:30 புரட்டம், வீட்டில இருந்து 6:20 புரட்டம், இந்த ஊருக்கு போறதுனால ஃபுல்லா எங்க பார்த்தாலும் டிராபிக் கொட்டிவாகத்திலிருந்து. ஏன்னா வேலைச்சேரி எம்எல்ஏ இருந்தாலும் இருக்கிற சோழிகள் உள்ளது, தம்பி கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, சோழிங்க என்னென்னு புறப்பட்டு வர வேண்டியது. அப்போ இடையில அந்த 8:00 பார்த்தாரு, 8:10 இன்னும் ஃபோன் வரலையே நான் இருந்தேன். அதுக்குள்ள அவருக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு சந்திரசேகர் வந்துடுவார், இன்னும் வரலையே. அந்த 10 நிமிடம் அவர் எவ்வளோ டென்ஷனாக இருந்திருப்பார் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஃபோன் எங்கண்ணா இருக்க, டிராஃபிக்கில் இருக்க அண்ணா, சரிண்ணா அந்த டென்லேயே எனக்கு தெரியும். அதாவது 8:00 நீ மேடம் உட்கார்ந்துருக்கன்னு சொன்னார். ஸோ அந்த எதுக்காக சொல்ல வரேன்னா, தலைவர் கலைஞர் மாதிரி நம்ம தலைவர் தளபதி நேரம் டைம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் வெள்ளக்கார மாதிரி. அந்த வகையில் அருமையான அந்த கூட்டத்தை தேடி வாங்கி நடத்துகிறார். நான் ஏற்கனவே நடந்த அந்த கூட்டத்தை நான் வந்து பார்த்தேன், செய்தியில் பார்த்துட்டு அப்புறம் நான் வாட்ஸ்அப்பில் உள்ளே பூந்து பார்த்தேன். துரைமுருகன் அண்ணன் துரைமுருகன் நம்ம பொருளாளர் பேசினார். அப்ப அதே இதுல பார்த்தா தம்பி மதிமாறன் உடனே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தேன், தெளிவா பார்க்கணும் அப்படின்ட்டு.
அற்புதமாக பேசினார். இங்க கூகுள்ல போனீங்கன்னா இதுவரைக்கும் நமக்கு இந்த வரலாறும் இன்றும் இந்த சமூகமும் நமது முன்னோர்களும் நாம் வழிகாட்டுநராக நினைத்துக் கொண்டிருக்கின்ற அறிஞர்கள் மக்களும் ஆய்வாளர்களும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது அல்ல இப்படியும் இருக்கு அப்படின்ற செய்தியை சொல்பவர் தோழர் மதிமாறன். கேள்வியை கேளு, ஏன் அது இப்படி இருக்கக்கூடாது என்று சிந்தித்து பார். நாலாபுரமும் இருந்து அதை பார், ஒரே திசையிலிருந்து பார்க்காத, ஒரே கண்ணோட்டத்தை தெரியும். தள்ளி நின்று பாரு, பின்னாடி நின்று பாரு, இடதுபுறம் இருந்து பாரு, வலதுபுறம், அந்த பார்வையை கொடுக்கின்றவர் தான் மதிமாறன். நிறைய செய்திகள் அவர் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மகாத்மா காந்தியை பற்றியெல்லாம் நான் நேற்று கூட ஒன்றை பார்த்தேன். அவர் ரயில் பயணத்தினுடைய செய்தி புதிய செய்தி, மிக அற்புதமாக இருந்தது. இதை இது மதிமாறன் மேடையில் நம்ம மேடையில் அவர் உட்கார்ந்துருக்காருனா எனக்கு ஒன்று தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதாவது இன்றைய இளைஞர்கள் எல்லாம் ஒரு ஆளா சேர்த்து நீங்க பார்க்கணும்னா நீங்க மதிமாறனை பார்த்துக்கீங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு எந்த கட்சியும் சாராத இளைஞர்கள் தேர்தல் என்று ஒன்று வந்தால் இந்த தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில், தளபதி கையில் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்கு சாட்சிதான் தோழர் மதிமாறன். தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்படி இல்லை என்றால் அவரை சர்வசாதாரணமா இந்த மேடைக்கு வருபவர் அல்ல மதிமாறன். எனக்கு நன்றாக தெரியும் எத்தனை கோணத்திலே எல்லா அரசியலமைப்புகளையும் எல்லா சமூக செய்திகளையும் வரலாற்றையும் சரித்திரங்களையும் அலசி பார்க்கின்ற மதிமாறன் ஒரு நிலைப்பாடு எடுத்து இந்த மேடைக்கு வந்திருக்கிறார் என்றால் இதை விட தமிழருக்கு பெருமை, இதை விட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமை, இதை விட திமுக தொண்டர்களுக்கு நமக்கு பெருமை. அப்படிப்பட்ட மதிமாறனை அங்கேயும் வந்து நான் சினிமால ஹீரோ, ரியல் ஹீரோ, அங்கே கதாநாயகனா, அவரை கொண்டு வந்த பெருமை சேகர் பாபு, என் தம்பி சேகர் பாபு, எல்லாத்திலையும் ஆட்சி முன்பு நின்றுவார் பிரமாவா. ஆகவே அந்த தம்பிகளுடைய வாழ்க்கையையும் மகிழ்ச்சியையும் 100 விழுக்காடு நான் திமுக காரனாக நான் நினைக்கும் போது நாம தான் வருவோம், அடுத்து திமுக தான் ஆட்சிக்கு வரணும், கலைஞரை பிறகு தளபதி தான் முதலமைச்சராக வேண்டும் என்று இருந்தாலும் கணக்குக்குள் போகும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு பயம் கலந்த வீரம் எந்த வீரனுக்கும் இருக்கும். அந்த சின்ன அந்த கனநேரம் வருகின்ற பயம் கூட இல்லாமல் செய்தவர் தான் இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற மதிமாறன் அவர்கள். தெளிவாக எதுக்குமே திமுக கவலைப்படாதீங்க, தெளிவாக இருங்கள். கலைஞருடைய வழியை பின்பற்றி தளபதி அவர்கள் இந்த நாட்டை ஆள்வதற்கு தயாராக இருங்கள் என்பதற்கு பறைசாற்றும் விதமாகத்தான் இளைஞர்களின் அடையாளமாக எந்த கட்சியும் சாராத தமிழ் மாணவர்களின், தமிழ் படித்த நெஞ்சங்களின், இளைஞர்களின் அடையாளமாக நம்பி மதிமாறன் அமர்ந்திருக்கின்றார். இன்றைக்கு சொல்ல வேண்டிய எல்லா செய்திகளையும் நான் வந்து அமர்ந்த நேரத்திலே நான் கேட்டு உணர்ந்து கொண்டேன். அவ்வளவு செய்திகளை மிக வேகமாக மிக தெளிவாக திருக்குறளை போல, திருக்குறளுக்கு நான் விளக்க உரை வேண்டும், ஆனால் அந்த 2 வரிகளிலேயே எல்லா விஷயத்தையும் சொல்லி எளிமையாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்தார். இன்றைய நிலைமையில் இந்த கூட்டத்தை போட வேண்டும் என்று தளபதி கட்டளையிட்ட போது இதுக்கு எதிர்த்து அதிமுக காரங்க கூட்டம் போட்டாங்க, ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. உலகத்திலேயே ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒருத்தர் எதிர்கட்சிக்காரனை பார்த்து பயந்து ஆர்ப்பாட்டம் பண்ண முதல் சரித்திர வரலாறு வந்து இவங்க தான், ஓபிஎஸ் இபிஎஸ் தான். ஆளுங்கட்சினாலே அவங்கள்ட்ட கவர்மெண்ட் இருக்கு, ஒரு போர்க்களத்தில் எல்லா ஆயுதங்களோடையும் வந்து களத்தில் நிற்கிற வீரனை வெறும் கைகளை மட்டுமே நம்பி ஒரு வீரன் இறங்குறான்னா அவனை பார்த்து எல்லா ஆயுதமும் வச்சிருக்கவன், ஐயோ இவன் என்னை தாக்க வர்றான், இவன் என்னை அடிக்க வர்றான், இவன் என்னை கொல்ல போறான்னு சொல்ற மாதிரி தான் இவனுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறது. அந்த ஆர்ப்பாட்டம் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கூட்டமும் இல்லை, இங்கே
எங்கேயுமே பார்க்குற வரைக்கும் வந்து நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவன் கூட்டத்தில் எல்லாமே சேர் தான் இருந்தது, வெறும் சேர் தான் இருந்தது. இதை கூட தமிழ் மதிமாறன் எடுத்து சொன்னார் என்று நினைக்கிறேன். போன கூட்டத்தில் வெறும் சேர் தான் நானும் பார்த்தேன், வெறும் சேர், எம்டி சேர். அந்த சேரை பார்த்து இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை ஏற்பாடு செய்த அமைச்சர் அவர்களுக்குன்னு பேசுகிறான். அந்த வெறும் இடத்தை பார்த்ததுக்கு அப்புறமா பேச்சு மாத்திரம் இல்ல, அதை எழுதி வச்சதை அப்படியே பேசுறான். கூட்டம் வெறும் ஆளே இல்லை, பிழை அல்ல, காலி சீன் காலி படுதா காலி மாதிரி காலி. ஜெயகாந்தன் என்ற எழுத்தாளர் வந்து சினிமாக்காரனை திட்டுவாரு, அவர் இலக்கியவாதி, சினிமானாலே சாக்கடை, ஏன் நீங்க சினிமா எடுக்கலாமே கேட்டதுக்கு சினிமா ஒரு சாக்கடை, அதில் நான் விட தயாரா இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு சினிமா பிடித்து சினிமா எடுத்தார். சினிமா எடுத்த பிறகு நீங்கள் வந்து சினிமாவை பிடிக்கலன்னு சொன்னீங்களே, இலக்கியத்தை சினிமாவுக்கு வந்துட்டீங்களே சொன்னோன்னு அவர் சொன்னார், இலக்கிய உலகத்திலே என்னுடைய சேர் அப்படியே இருக்கு, அந்த சேரில் எவனும் உட்கார முடியாது, அது எம்டி அப்படியே இருக்கும், நான் எப்போ வரேன்னா அப்போ அங்கே வந்து உட்காருவேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இந்த அதிமுககார பொதுக்கூட்டத்துக்கு எல்லாரும் ஏன் என் சேர் அது இதில் யாருமே உட்காரக்கூடாது, நான் எப்போ வரேன்னா அப்போ தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லாத்தையும் காலியாக இருக்கு, எவனும் உட்கார மாட்டான். ஜெயகாந்தன் சேர்ல கூட உட்காந்துருப்பான், போறோம் இந்த சேர்ல உட்காரவே மாட்டேன்ட்டான், எல்லாம் ஒளிஞ்சே இருந்தாங்க. ஒரு கதை ஒன்று, அவர் அப்ப ரெண்டு பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி பசங்க கேட்டிருக்காங்க. அண்ணன் தம்பி ரெண்டு பசங்களை கூப்பிட்டுட்டு போயிருக்காரு கடைக்கு. கடையில் உட்காந்து குலோப் ஜாமுன் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாரு. சின்ன மகனை கூப்பிட்டு போட பர்ஸை எடுத்துட்டு வந்துடுறா, பக்கத்தில் தான் வீடு, போயிட்டு வரேன்பா, ஆனால் நான் வர வரைக்கும் நீங்கள் குலோப் ஜாமுனை தொடக்கூடாது. சரி நீ போயிட்டு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுற, போயிட்டு வா. போயிட்டான், அஞ்சு நிமிஷம் ஆச்சு, பத்து நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, வரல. அண்ணனுக்கு பசிக்குது, ஆனால் வாயில் எச்சு ஊறுது, குலோப் ஜாமுனை பார்த்துட்டே இருக்க முடியல, நான் சாப்பிட்றேன். சரி விடுற அவன் வரட்டேன், எங்கேயோ சுற்றிட்டு இருக்கான், வரட்டு நீ சாப்பிடுன்றப்ப அவன் அந்த குலோப் ஜாமுன் எடுக்கும்போது ஏய் அப்படின்னு ஒரு சத்தம் பார்த்தா ஒழிஞ்சே இருந்திருக்கான். நீ இப்படி நான் போனதுக்கப்புறம் எடுப்பேன்னு தெரிஞ்சதா, நான் இங்கேயே இருக்கேன், நான் அவன் வீட்டுக்கே போகல. அது மாதிரி அதிமுக கூடத்தில் எல்லா பேரும் வீடு ஒழிஞ்சே இருந்திருக்கான், எவனும் சேரில் வந்து உட்காரல. அதுவே உன் கதை முடிவை காட்டுது, உன் கதை முடிஞ்சு போச்சு, க்ளோஸ், எல்லாம் ரெடியாக இருக்காங்க. கட்சியெல்லாம் சார்பு சார்ந்தவர்கள் இல்லாமல் எல்லா மக்களும் எப்படா தேர்தல் வரும், தேர்தல் வந்தால் முதல்ல திமுக ஆட்சி பீடத்தில் அமர்த்தணும், தளபதியை முதலமைச்சர் ஆக்க வேண்டும். என்ன நடக்குதுன்னே தெரியலையே, இவ்வளவு நாள் வந்து பேசாம இருந்தாங்க. அந்த அம்மாவோட பயத்தை பார்த்து, அந்த அம்மாவோட பார்த்து நடுங்கி போய் மந்திரிகள் ஒரு வார்த்தை பேசாம இருந்தான். பேசுறவனோட பேசாம இருக்கிற வந்து பெரிய புத்திசாலி, ஆழமானவனா இருப்பான், ரொம்ப படித்தவனாக இருப்பான், அவன் தான் அளவோடு பேசுவான். இந்த சினிமாவில் நிறைய டைலாக் பேசி நடிக்கிறத விட பேசாமல் நடிக்கிறது தான் கஷ்டமான விஷயம். அது மாதிரி ஜெயலலிதா இருக்கும்போது அவ்வளோ மந்திரிலாம் ஓபிஎஸ், இபிஎஸ்லாம், ஓபிஎஸ்லாம் பெரிய நடிகன், அற்புதமான நடிகன். அந்த நடிப்பெல்லாம் நானும் நினச்சி நினச்சி பார்க்குறேன், வரமாட்டேங்குது. என்ன நடிப்பு, நான் நினச்சி ரொம்ப ஆழமாக இருக்காங்க, பெரிய பொக்கி பொக்கிஷமாக இருக்காங்க, அதுதான் ஜெயலலிதா. என்ன மாதிரி ஆளுகளை வச்சு ஒருத்த கூட வாங்கி கூட திறக்க பண்றாங்க. இப்ப நம்மளாம் ஒண்ணு படிச்ச விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு வருவோம், அவ்வளவு படிச்சுட்டு ஒருத்த கூட ஒண்ணுமே சொல்லாம இருக்கான். நல்ல பண்பு ரொம்ப, அதுதான் ஜெயலலிதா நினைச்சேன். ஆனா ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னானே, பா கம்ப ராமாயணத்தை எழுதினாரு சேக்கலாரு, ஐயோ இதுதான மேட்ரு, கம்ப ராமாயணத்தை எழுதுனது கம்பன் எடுத்துட்டே வருது, கம்பன் குத்து குதிப்பா சொல்லிட்டு போறான்ல சேக்கிழா. அது கூட தம்பி சொன்ன நினைக்கிறேன், சேக்கிழாரையே தெரிஞ்சு வச்சிருக்காரு அவரு, அந்த அளவுக்கு பரவாயில்ல புத்திசாலி அப்படின்னு. இன்னொரு மந்திரி சீனிவாசா சுதா ரங்கநாதன் பாடு, கர்நாடக் சங்கீதம் பாட்டு பாடுறாங்க. அந்த பாடகி சுதா ரங்கநாத் இது என்ன நடனம் நல், நீ நான் நீ டான்ஸ் ஆடுவேன் இல்லையா, டான்ஸ் என்னப்பா ஆட என்னப்பா இவருக்காக, அது பழனாட்டை கற்றுட்டு வந்து போவாருங்க, அது பிறந்திருந்து கர்நாடிக் பாடி ஒரு பிராம குடும்பத்தில் பிறந்து
வரும்போது அதை படிச்சு உங்க வளர்த்துருக்காங்க. இவர் போய் டக்கு நீ போய் பரதநாட்டியம் கத்துட்டு வாங்க அப்படின்ட்டாரு. இது என்னது? இன்னொருத்தர் செங்கோட்டை நினைக்கிறேன், சுகாசினி மேடையில் உட்காந்துருக்கு. சுகாசினி மணிவாசகம் அவர்களே அப்படின்ட்டார். சுகாசினி மணிரத்னம்ன்றது உலகத்தஞ்சி மணிரத்னம் பெரிய டைரக்டர். இவங்கெல்லாம் எந்த வகையில் நீ வந்து நாட்டை ஜென்ரல் நாலேஜே இல்லாமல் நாட்டை ஆளுவதற்கு எப்படி வந்திருக்கு? அவன் இன்னொருத்த என்ன சொன்ன, இன்னொரு மந்திரி இப்ப 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு மந்திரி பேரே தெரியாது. நான் எனக்கு குழப்பம் தான், நான் அங்கிருந்து சேகர்பாபு பெஞ்சுக்கு வந்து அங்கே ஒரு மந்திரி உட்காந்துருவோம், அந்த மந்திரி பேர் என்னன்னு, அண்ணா இவர் என்ன அப்படின்னு. அப்படி ஒரு மந்திரி, விவசாய மந்திரி, யாரோ மந்திரி நாக்கு அறுப்பேன் அப்படின்னு போன வாரம் பேசினேன். அடுத்த நாளே நான் சொல்லிட்டேன், எனக்கு டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு, நாக்கு அழுகி போகணும்னு சொல்கிறதான் நாக்கு அறுப்பேன்னு சொல்லிட்டேன். துறக்கல இப்படியெல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் இப்போ நம்மால் ஒருத்தர் பாட்டு முந்தாரில் ஏதோ ஒரு புழால ஜெயக்குமார் பாட்டு, அது சுசிலா அம்மா கூட, சுசிலா அம்மா பக்கத்தில் பாட்டு பாடுறாரியா ஒரு ஒரு பாட்டுன்னா, அதாவது இப்படி ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்லை. அவர் பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்காரு, அது பாட்டாது, இப்படி ஒரு பாட்டை நான் இப்போ கேட்டதே இல்லை. நான் அதுதான் நான் நினச்சிக்கிட்டேன், ஜெயக்குமார பாட்டுன்னு சும்மா ஃபோனில் நானும் தம்பி சேகர்பாபு பேசும்போது சேகர்பாபு பாடுவார், அண்ணன் வருத்தப்படாதீங்க அவட்டு ஏதோ ஒரு பாடலை அருமையாக சுதியோட தாளத்தோட தெளிவாக பாடுவார். நான் ஜெயக்குமார் சொல்ல, நீ ஜெயக்குமார் நீ சுசிலாவெல்லாம் பாடுவாங்க எங்கால் சேகர்பாபு கிருஷ்ணுக்கு ஒரு பாட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போகிறான். ஜெயக்குமார் நினச்சிட்டாரு சட்டசபையில் பேசுகிற மாதிரி பாட்டும் பாடிடுவாங்க, ஏன்னா சட்டசபையில் எதுவுமே தெரியாமல் எல்லாத்துக்கும் எந்திரிச்சு பேசுவார். அது மாதிரி சுசிலா பக்கத்தில் இருக்கிறதுனால நீ ஒரு பெரிய பாடகர் ஆகிட முடியுமா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லா மந்திரியும் பேசுகிறான். எனக்கு சினிமாவில் ஒரு நண்பர் இருக்கார், அவர் பேர் வீரமணி, அவர் வேறு கட்சி நம்ம கட்சிக்காரர் இல்லை, ஆனால் நெருங்கிய நண்பர் எனக்கு, விஜயகாந்துக்கு ராதாரவிக்கெல்லாம் நெருங்கிய நண்பர். அவர் என்ன பண்ணார், அவர் என்னன்னா நடிப்பார், டப்பிங் பேசுவார். நாகேஷ்கே ட்ரூப் போட்டார், நாகேஷ் மாதிரியே இருப்பார், நாகேஷ்கே ட்ரூப் போட்டார். எனக்கு விஜயகாந்துக்கும் ராஜாரவிக்கும் நெருங்கிய நண்பர். அவர் திடீர்னு நான் டைரக்ட் பண்ணிடுவார், நாடகத்தை டைரக்ட் பண்ணிடுவார். அப்போ ஒரு நாள் ஒரு பெரிய வெளியூர் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், நான் வந்து ரொம்ப என்கிட்ட பேசி எங்களை டயர்டாக்கிட்டு இருந்தார். எதை சொன்னால் எந்த சப்ஜெக்ட் சொன்னாலும் அந்த அதிமுக மந்திரிகள் மாதிரி எந்த சப்ஜெக்ட் சொன்னாலும் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு உலகி கொட்டிக்கிட்டே இருப்பார். அப்போ சொன்னார், நான் கேட்டேன், என்ன ரொம்ப எல்லா திறமையும் கொண்டிருக்க, என்ன இப்படி கேட்குறீங்க சந்திரசேகர், நான் நடிப்பேன், வசனம் எழுதுவேன், டைரக்ட் பண்ணுவேன், டப்பிங் பேசுவேன், வேற என்ன செய்வீங்க, என்ன செய்வேன், பாட்டு பாட்டு பாடுவேன், பாடுவீங்களா, யா நல்லா பாடுவேனே, எழுதுறது பாட்டு பாட்டு எழுதுவேன். ஆதாரம் எப்படியே பார்த்தான், வீரமணி இதெல்லாம் ரொம்ப ஓவர், உங்களுக்கு என்ன தெரியும், பாட தெரியும், பாட தெரியுமா, என்ன கேட்குறீங்க நீங்கள், ரவி பாடுவே ரவி, நான் பாட்டு எழுதுவே ரவி அப்படின்னே ஆதாரம் என்னை பார்த்துட்டு அப்படின்னு கண்ணு அடித்தான். இவனை விடக்கூடாது, நீங்கள் மாட்டணும்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டோம். சரி வீரமணி பாட்டு எழுதுன்னு சொல்லிட்டேன், இப்போ ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறோம், இந்த சூழ்நிலைக்கு ஒரு பாட்டு எழுது, தாராளமாக சொல்லுங்க சொல்லுங்க, உடனே நான் எழுதுவேன் அப்படின்னா. அப்போ வந்து இந்த நாயகன் படம் வந்த டைம், நான் சொல்கிறேன், நாயகன் படத்து கமலஹாசன் மாதிரி ஒரு ஊரில் ஒரு நல்லவன், ஆனால் அவனே கெட்டவன். ஏன் நல்லவன், எல்லாருக்கும் பணத்தை கொடுக்குறான் ஏழைகளுக்கு, அதனால் நல்லவன். ஏன் கெட்டவன், பணக்காரனுக்கு பணத்தை எடுக்கிறான் அதனால் கெட்டவன். நாயகன் நானும் பார்த்தேன், போதும் அது இது போதும் எனக்கு, ஒரு ஊரில் ஒரு நல்லவன் அவனே கெட்டவன், இதான மேட்ரு, இதை வச்சு பார்த்துடுதுன்னு. ஐயோ எனக்கு என்னமோ தெரியல சந்திரசேகர் ராஜாரவி, அப்படியே உட்காந்தன்னா ஒரு மூடுக்கு வந்துட்டேன்னா, ஐயோ அது பாட்டு வார்த்தைகள் வந்து அப்படியே கொட்டும். எனக்கு அப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டான், ஒரு ஊரில் ஒரு நல்லவன் அவனை கேட்டவன், அதானே 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 சொந்தருவேன் வருங்க. ஆமாப்பா,
இல்லை பார்த்து நான் ஆட எத்தனை தடவை சொல்லுவீங்க, ஒரு ஊரில் ஒரு நல்லவன் அவனை கெட்டவன் இது மேட்ரு ரைட் அப்படின்ட்டு அவனா அவனை ஒரு அஞ்சு நிமிஷம் நான் இந்த பக்கம் வந்தேன் வீரமணிக்கு இந்த பக்கம் ரவி இந்த பக்கம் வந்துட்டா ரெடி ஆகிட்டோம் நாங்கள் இவனை இன்னைக்கு விடவே கூடாது இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு நல்லவன் அவனை கெட்டவன் சொல்லட்டுமா அண்ணா சொடக்கலாம் போட்டான் ஒரு ஊரில் ஒரு நல்லவன் ஓங்கி நிமிஷம் எவ்வளவு நேரம் மாடா கேட்ட சிச்சுவேஷன் கேட்டு நான் இவ்வளவு கதை சொல்லி ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் அவனே கெட்டவன் இதுக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பாட்டு டியூனு அருள் எல்லாம் சொல்லிட்டு சொன்னதே திருப்பி சொன்னான் மிதி மிதி மிதின்னு நிமிஷம் அந்த மாதிரி எதுக்கு சொல்றேன்னா அந்த மாதிரி அதிமுக அமைச்சர் அவ்வளவு கான்பிடன்ஸ் தான் மேல ஆனா சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்காரு ஒரு முட்டாள்தனமானவர் இப்படி ஒரு கூட்டத்தை வளர்த்து விட்டதுக்கு உண்மையிலேயே ஜெயலலிதா நிற்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் என்ன நாடு இது எப்படிப்பட்டவர்கள் இந்த மக்களை கொண்டு செலுத்தி இருக்கிறார்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழர்கள் கலைஞர் நான் ஒவ்வொரு மேடையும் நான் சொல்லுவேனே வருவாரு என் தலைவர் வந்து பேசுவாரு இன்னைக்கு நமக்கு அந்த குரல் அந்த கண்ணை மூடி நீங்க கேட்டீங்கன்னா பெரிய மெடிடேஷனுக்குலாம் போத்ததில்ல கண்ணை மூடினால அந்த கரகரத்த குரல் நம்ம காதில் அப்படியே கேட்கும் பதவியை வச்சுட்டு போயிட்டாரு அதில் வச்சுட்டு போயிட்டாரு காதுக்குள்ளேயே ஒட்டி இருக்குது காஃபி நல்ல காஃபியை நல்ல அல்வா ஸ்வீட் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஒன்னவர் கழிச்சு இன்னும் இனிப்பு வாயிலிருந்து போலன்னு சொல்லுவோமே அது மாதிரி இன்னும் அந்த காதல என் தலைவர் குரல் அப்படியே இருக்கு அந்த குரலை நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அது நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கு என் உயிரிடம் மேலான அன்பு உடன்பாட்டு தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடைகளையே தூக்கி போட்டாலும் கட்டுபரமாகத்தான் நிறப்பேன் அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம் கவிழ்ந்து விட மாட்டேன் உங்களை கடல்லையா நாங்கள் தூக்கி போட்டோம் ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை ஆனால் நீங்கள் பெற்ற பிள்ளை நீங்கள் எங்களுக்கு தலைவராக கொடுத்து விட்டு போயிருக்கிற தளபதி அந்த உள்ளம் அந்த பட்ட வேதனை கொண்டு போய் உங்களை நிறுத்தினாரே கையில் ஆட்சி இருந்துச்சா அதிகாரம் இருந்துச்சா போலீஸ் இருந்ததா சட்டு எதுவுமே இல்லை வெறும் மக்களோட தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உணர்வு இதயத்தை கடன் வாங்கி திருப்பி தருவேன் அண்ணா என்று சொன்ன அண்ணா பக்கத்தில் போய் படுத்தாயே அதுதான தலைவர் கலைஞர் அந்த ஆட்டு உள்ளவர் தான் தளபதி அவர்கள் இது யாருக்கு தெரியும் யாரும் தெரியும் உங்களுக்கு வரலாறு தெரியுமா மதிபார கேட்டார் இப்ப வரலாறு உங்களுக்கு தெரியுமா அதிமுக காரர்களுக்கு என்ன வரலாறு தெரியும் இன்னைக்கு உங்களுடைய கட்சி யாரால் தொடங்கப்பட்டது எம்ஜிஆரோட வரலாறு தெரியுமா வரலாறு தெரியணும் வாழ்க்கை தெரியணும் எங்க அப்பா யாரும் தெரியணும் என்னை பெற்ற தாய் யாரும் தெரியணும் என் தாயை பெற்ற தாய் யாரு வரலாறு தெரியணும் வரலாறே தெரியாம உட்காந்துருக்கானுங்க வரலாறு தெரியாம நம்ம பார்த்து கேட்கிறார்கள் எம்ஜிஆர் வரலாறே தெரியாம அதிமுக இருக்காங்க உங்களுக்கு எப்படி அண்ணா வரலாறு தெரியும் நான் இங்க மதிமாறன் வந்ததுல நான் மிகுந்த மகிழ்ச்சி என்று சொன்னதற்கு காரணம் என்னவென்றால் அண்ணா யூனிவர்சிட்டியில படித்த ஒரு மாணவனை கேட்கின்ற பொழுது அண்ணா யார் என்று கேட்டபோது ஒரு மாணவன் சொல்லுகிறான் அண்ணா ஒரு பேராசிரியர் என்று அண்ணா வந்து பல்கலைக்கழகத்துக்கு பயிற்றுவித்த ஒரு பேராசிரியர் ஆக அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நான் வரலாறை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆர் வரலாறு தெரியுமா அதிமுக காரர்களை கேட்கிறேன் எம்ஜிஆரோட வாழ்க்கை தெரியுமா எம்ஜிஆருடைய துன்பங்கள் தெரியுமா எம்ஜிஆர் கதாநாயகன் ஆகிறதுக்கு கலைஞர் பட்ட பாடு தெரியுமா சிந்தி வேடங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப கலைஞர் வந்து
எழுதுற கதாவசனம் எழுதுற படத்துல எம்ஜிஆர் தான் கதாநாயகன் போடும் சொல்லும்போது இல்ல இல்ல அது கதாநாயகன் கதாநாயகனுக்கான முகமே இல்லை அங்க ஒரு நாடியில் வெட்டி இருக்கிறது என்று சொன்ன போது அங்க ஒரு தாடியை கூட ஒட்டிக்கலாம், ஒண்ணு தப்புல அவரு நடிச்சாதான் நான் எழுதுவேன் என்று சொல்லி அந்த படம் தான் மந்திரி குமாரி, அந்த படம் தான் எம்ஜிஆருக்கு கதாநாயகன் அந்தஸ்தை கொடுத்த படம். வரலாறு அந்த வரலாறு தெரியுமா, எந்த வரலாறு தெரியாம ஏதோ ஒண்ணு எம்ஜிஆர் ஒரு மந்திரிகுமாரிக்கு முன்னாடி சிறு வேடங்களை நடித்துக் கொண்டிருக்கிறார், அப்போது கூட்டத்தோடு கூட்டமாக இருக்கிறார் ஒரு ஸ்டுடியோவில் காட்சியை நடிப்பதற்காக மக்கள் கூட்டமாக நிற்பது போல ஒரு காட்சி, அந்த கூட்டத்துக்கும் ஒருவர் எம்ஜிஆர் வெயில் உச்சி வெயில் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பதற்கு கூட ஆள் இல்லை, மயக்கம் வருகிறது எம்ஜிஆருக்கு. அப்போது எம்ஜிஆரை கிராஸ் செய்து ஒருவர் போகிறார், அவர் கையிலே ஜூஸ் இருக்கிறது, அந்த ஜூஸ் ஒரு நடிகருக்கு கொண்டு போகப்படுகிறது, இவர் அந்த மயக்கத்திலும் அதை ஏக்கமாக பார்க்கிறார். அந்த நடிகரார் என்றால் அன்றைக்கு புகழோடு இருக்கின்ற டி எஸ் பாலையா அவர்களுக்கு ஜூஸ் போகிறது. இவர் அங்கே மயங்கி அங்கேயே இருந்தார், தண்ணீர் அவர் கேட்கும் முறை அந்த தாகம் தீர்க்கும் போது கிடைக்கவில்லை, அந்த மணலிலேயே அந்த மண் வீட்டிலேயே டீசலிலேயே அங்கேயே உட்கார்ந்தார். அதற்கு பிறகு புகழ்பெற்ற கதாநாயகனாகிறார். எந்த இடத்தில் தண்ணீருக்காக மயக்கத்தோடு நின்றேனோ அதே இடத்தை நான் வாங்கி ஸ்டுடியோ கட்டினேன், அதுதான் சத்யா ஸ்டுடியோ என்று எம்ஜிஆர் தன்னுடைய வரலாறுல சொல்லியிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு இந்த வரலாறு தெரியுமா? இதெல்லாம் தெரியாம உன்னையே பார்க்காம நீ அடுத்தவர்களை வந்து குற்றம் சுமத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது இல்லாம எம்ஜிஆர் வந்தாலே எம்ஜிஆருக்கு ஒரு வரலாறு உண்டு, சிவாஜி அரசியலில் வெற்றி பெறாமல் இருக்கலாம், சிவாஜிக்கு ஒரு வரலாறு உண்டு. சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் வந்து அண்ணாவோட எழுத்த வசனத்தை பேசினாரு, அந்த நாடகத்தை பார்த்தார் பெரியார், யார் யார் நடிச்சது, சிவாஜியார் நடிச்ச பிரமாமா நடிச்சானே இல்லை அந்த கணேசன், அப்படியா அவரை சிவாஜி கணேசனை கூப்பிடலாம் சொல்லி எவ்வளவு பெரிய வரலாறு. கலைஞர் பராசக்தி சிவாஜியோட முதல் படம், சிவாஜிக்கு சினிமாவில் நடிப்பதற்கு முன்னால் சிவாஜி கணேசன் என்ற பட்டத்தை கொடுத்தவர் தந்தை பெரியார், அண்ணாவுடைய எழுத்து திரைப்படத்தில் ஒரே படத்தில் புகழின் உச்சிக்கு கொண்டு போனது என் தலைவர் கலைஞருடைய எழுத்து. இது வரலாறு, இது வரலாறு. இதெல்லாம் தெரியாம கண்ணை மூடிட்டு நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப என்னன்னா லிஸ்ட் வருது, பெரிய லிஸ்ட், மதுமாறன் சொன்னார் சினிமா நடிகர்கள் அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது, எம்ஜிஆருக்கு ஒரு வரலாறு இருந்தது, சிவாஜிக்கு ஒரு வரலாறு இருந்தது, உங்களுக்கு என்னடா வரலாறு இருக்கு? நான் எல்லாரும் கேட்குறேன், நீங்கள் வர்றீங்களே 60 வயசில் 69 வயசுலையும் ஆடலெல்லாம் ஆடி தீர்த்துட்டு இனிமேல் நடக்கவே முடியாதுன்றப்ப இப்போ தான் மக்கள் ஞாபகம், இப்போ தான் மக்கள் ஞாபகம் வந்து மக்களை பார்க்க வரலாம். 17 வயசில் வந்துட்டார் கலைஞர், அவர் ஒரு தடவை எங்கிட்ட நான் கேட்டது உண்டு, எல்லாரும் நெருங்கி பழக எல்லாரும் கேட்டிருப்பாங்க, கலைஞர் எங்களுக்கு சொன்னது குளித்தலையில் நிற்கும்போது அவரே போய் அவருடைய பெயரை எழுதிவிட்டு வேட்பாளர் என்று எழுதிவிட்டு சின்ன போஸ்டரை ஒட்டிட்டு வீடு கட்டுவதற்கு குவிக்கப்பட்டிருந்த மணலில் படுத்திருந்து ஒரு பழைய ஃபியட் காரில் அவரே போய் கொண்டு நாளை வருவார் கர்நாடகி உங்கள்ட்ட வா ஓட்டு கேட்டு வேட்பாளர் சொல்லிட்டு இவரே விளம்பரம் செய்துட்டு இவரே போய் ஓட்டு கேட்டு அப்படியெல்லாம் வெள்ளத்த கட்சி அல்லவா இது திமுக. சாதாரணமாக 53ல் தளபதி பிறக்கும்போது தலைவர் வந்து புகழின் உச்சியில் இருக்கார், அதாவது மந்திரகுமாரி பராசக்தியாக எழுதிட்டாரு, அப்புறமும் தளபதி பிறக்கிறாரு, அரசியலும் பெரிய புகழ் இருக்காரு, அப்ப பிறக்கும் போது புகழ்பெற்ற ஒரு அரசியல் தலைவரும் புகழ்பெற்ற ஒரு சினிமாவில் புகழ்பெற்ற பொருள் ஈட்டிய ஒரு பெரிய ஆளோட பிள்ளையா தான் பிறந்தாரு. அப்ப அவர் நினைச்சிருந்தா தலைவர் காரில் தலைவர் முன்னாடி உட்கார்ந்து இவர் பின்னாடி சீட்ல கால் மேல கால் போட்டு ஜாலியாக அப்படி கூட்டத்தை பார்த்துட்டு போயிருக்கலாம், ஆனால் தலைவர் வருகின்ற பொழுது எங்கள் ஊருக்கு தலைவர் வந்து நான் பார்த்ததெல்லாம் நினைவு இருக்கு, 12 வயசில்
திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு எப்பதாவது தேர்தல் நேரத்தில் வரும்போது பின்னோ கட்டு கிடக்காத கூட்டத்தில் அப்படியே ஓடி போய் தலைவரை பார்த்த நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. தலைவா தலைவா தலைவான்ட்டு போய் உள்ள அந்த கூட்டத்துக்குள்ள பக்கத்தில் வரும்போது தூரத்தில் அங்கே இருப்பான். அங்கேருந்து அங்கே இருக்க இவ்வளோ போஸ்டரில் இருக்க சின்ன போஸ்டரில் அங்கே தலைவர் படத்தை பார்த்துட்டு அவர் பேசுறத கேட்டுக்கிட்டு அப்படியே போய் பராசக்தி பணோகிற வசனத்தை மனப்பாடம் பண்ணுறது இப்படி நான் இருக்கலாம் தலைவர் பிள்ளை அந்த மாதிரி எவ்வளவு என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் 14 வயதில் திறந்த ஜீப்பில் தலைவர் வருகின்ற பொழுது முன்னாடி ஒரு ஆட்டோவில் மைக்கில் இதுவும் வந்து கொண்டு இருக்கிறார் திமுகவின் தலைவர் கலைஞர் அப்படி குரல் கொடுத்தவர்ல 14 வயதில். அப்பா தலைவர் தலைவர் தலைவர்னே உங்களை அழைச்சிட்டு இருக்க ஒரே ஒரு முறை அப்பான்னு அழைச்சிக்கிட்டுமான கேட்டவர் தலைவர்ல 50 வருஷம் பொது வாழ்க்கையில் தலைவருக்கு எப்படி ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கோ அது மாதிரி 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் மிஸ் ஆகிற குடும்பம் ஜெயிலுக்கு போனார்ல இன்ன வரைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க கலைஞர் மாதிரி இல்லை இது இல்லை தளபதி கலைஞர் வேறு அண்ணா வேறு பெரியார் வேறு தளபதி வேறு அவர்கள் வாழ்ந்த காலங்கள் வேறு. நான் சொல்கிறேன் பெரியாருக்கு ஒரு குணம் அண்ணாவுக்கும் ஒரு குணம் கலைஞருக்கும் ஒரு குணம். பெரியார்கிட்ட போய் இந்த மாதிரி காயமாகி போச்சுங்க புறவோடு இருக்குன்னு எங்கள் வாப்பான்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை வச்சு கரைக்கிட்டா இருப்பார் ஐயோ வேணும் வலிக்கேன் அப்புறம் புண்ணு ஆரோக்கியமானு சொல்லிட்டு அதுக்கு மருந்து போடுவார். அண்ணா கொஞ்சம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இது முதல்ல இந்த எண்ணெயை தடவை வலிக்காது அதுக்கப்புறம் இதை போடு நாளைக்கு வந்து இதை போடணும் மெதுவாக செய்வார். தலைவர் அதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பார். இப்படி ஒரு காலகட்டத்துக்கு ஒரு உருவாக உதாரணம் சொல்லுகிறேன். இப்படி வந்தது இப்போ வேறமே போயிட்டு இருக்கு காலம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்காரு. அப்போ அதில் வரலாறு விடக்கூடாது நம்முடைய தொன்மையை விட்டு விடக்கூடாது பழசையும் பறக்கக்கூடாது. அப்போ தளபதியை பார்க்கின்ற பொழுது எப்போது பெரியாராக இருக்க வேண்டுமோ அப்போது பெரியாராக இருப்பார், எப்போது அண்ணாவாக இருக்க வேண்டுமோ அப்போது அண்ணாவாக இருப்பார், எப்போது கலைஞராக இருக்க வேண்டுமோ அப்போது கலைஞராக இருப்பார், எப்போது தளபதியாக இருக்க வேண்டுமோ அப்போது தளபதியாக இருப்பார். என்ன பேசுறீங்க 60 வயசாக இருக்கும் நான் இவங்களை விட எல்லாரையும் விட விஜயகாந்த் பெட்டர்னு சொல்லுவோம். இன்னைக்கு வர்ற கமலஹாசன் வச்சுட்டீங்க அதை விட அன்னைக்கு அரசியலுக்கே வர்ற எண்ணம் இல்லை. ஆனால் கலைஞர் மேலே மிகுந்த பாசம் விஜயகாந்துக்கு. நான் எஸ் எஸ் சந்திரன் ராதாகிருஷ்ணன் கலைஞரை பார்க்க போகும்போது அப்படின்வான் கலைஞரை ஆசையோடு பார்ப்பான். ஒரு நாள் நான் என்ன உரிமையோடு சொல்கிறேன் நாங்கள் எல்லாம் போடாமல் 40 ஆண்டு கால நண்பர்கள் இல்லைக்கா உடல்நிலை சரியில்லை என்று இருக்கின்ற பொழுது மிகுந்த வேதனைப்படுகின்ற உற்ற நண்பர்கள் ஒருவன் நான். அப்படி ஒரு நாள் வந்து கேட்கும்போது அண்ணன் எனக்கு நல்ல வசனம் பேசுறது எனக்கு தான் எழுதி கொடுக்கணும்னு கலைஞர் எடுத்தார் டக்குன்னு பேர எடுத்தார். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இதை பேசியா இதில் நகரம் நகரம் எல்லாம் வருது கரெக்டாக இருக்கும். அண்ணன் இன்னொரு தடவை சொல்லுங்க அதான் விஜய் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அதை பேசியா அதை பேசினாலே தமிழ் நல்லா சரியா நல்லா இருக்கும் லகர நகரம் நல்லா அதை சரியா பார்த்துக்க அப்படின்னாரு. அவனு பேசினான் நிறையா மேடைகளில் வந்து பேசினான். நான் எதுக்கு சொல்கிறேன்னா அவனுக்கு ஒரு 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 உண்மை இருக்கிறது அதுக்குள்ள 1984 இலங்கை தமிழர்களாக ஒரு நாங்களாம் உணவு இருந்தோம். நானும் விஜயகாந்த் ராதாரவி எஸ் சந்திரன் உணவு இருந்தோம் அந்த உணர்வு இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்ற கமலாகட்டும் ரஜினி ஆகட்டும் விஜய் ஆகட்டும் என்ன பொது வாழ்க்கையில் இந்த மக்களுக்காக என்ன செய்தீர்கள் நீங்கள் என்ன செஞ்சீங்க புதுசாக வந்து ரிட்டையர்டான காலத்தில் வந்து அரசியலுக்கு வந்துட்டு உடனே வந்து நாங்கள் திராவிட கட்சியை ஒழிக்க போகிறோம் நாங்கள் வந்து புது இதை கொண்டு வர போகிறோம் என்ன கொண்டு வர போகிற உன் மனசாக தொட்டுப்பார் எல்லா பயிலும் 52 அப்புறம் வந்த எல்லா நடிகனும் பராசக்தி மனோகரா வசனத்தை பேசாம நீ வந்திருக்க முடியாது தமிழை கற்றுக் கொடுத்தவர் தானே நான் சினிமாடி தான் நான் கட்டு கிடக்கிற கூட்டத்தில் பார்த்தவன் தான் கலைஞரை வந்து தூரத்தில் இருந்து பார்த்தேன் பராசக்தி மனோகரா வசனத்தை பேசி தான் நடிகனான கலைஞர் வீட்டிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது என்பதில் தலைவர் உங்களை பார்க்க விரும்புகிறார் ஆனால் எந்த கூட்டத்தில் கட்டுக்கிடங்காத கூட்டத்தில் எங்கேயோ நின்று பார்த்து ஏன் தலைவர் கலைஞர் பராசக்தி மனோகரா 12 வயசில் இந்திய இருப்பு 1964 இந்திய இருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு இவ்வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பெரியார் படிப்பகத்திலே உண்மை இதழையும் விடுதலை பத்திரிகையும் படித்தவன்
எனக்கு அறிவு என்று பெறுகின்ற ஒரு பெரிய எனக்கு வந்து அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் பரிச்சயம் திராவிட கொள்கையும் திராவிட முன்னேற்ற கொள்கையும் தமிழும் எனக்கு என் ரத்தத்தில் ஏறிவிட்டது. அப்படி தெரிய திரைப்படத்துக்கு வந்த பிறகு அழைத்த போது எனக்கு பக்கத்தில் போய் கோபாலபுரத்தில் அதே படியில் குடுகுடு ஏறி போய் உள்ளே பார்க்குற தலைவர் உட்காந்துருக்காரு. இதெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படி இருக்கு, என்ன ஃபுல் வழுக்க ஆமாம் அப்படி இருக்காரு. இல்லையா இந்த கலைஞரா நம்ம பார்த்தோம் தூரத்தில் அவர் பக்கத்துலையா என்ற போது வாங்க சுந்தர் என்று சொல்லிவிட்டு உங்களோட படமெல்லாம் பார்த்தேன், பாலைவனச்சோலை சிவப்பு மல்லி பட்டம் பறக்கடை வரிசையாக படம் சொல்கிறார், இதெல்லாம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு சொன்னார். சிவாஜிக்கு அப்புறம் எஸ்எஸ்ஆருக்கு அப்புறம் நல்ல தமிழ் பேசுகிற ஒரு தமிழ் நடிகன் சினிமா உலகத்துக்கு கிடைத்திருக்கிறார் எனக்கு. நான் அதுக்கப்புறம் இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கேன். 2003 வந்து அப்துல் கலாம் சிறந்த நடிகர் என்ற விருது, இந்தியாவின் சிறந்த நடிகர் என்ற விருதையும் பெற்றிருக்கிறேன். ஆனால் இனி எத்தனை விருதை பெற்றாலும் தலைவர் கலைஞர் என்னை பார்த்து சிவாஜிக்கு அப்புறம் எஸ்எஸ்ஆருக்கு அப்புறம் நல்ல தமிழ் பேசுகிற நடிகர் சொன்னார்ல, தமிழே தமிழ் தாயை வாழ்த்துறதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லையே. நான் இன்னைக்கு வரை இன்னொரு கூட நடிச்சிருக்கேன். என்ன கேட்க ஒருத்தன் கேட்டிருந்தான், என்ன நீங்கள் சினிமா நடிகர்லாம் திட்டுறீங்களே, நீங்களே சினிமா நடிகர் தானே? நான் சினிமா நடிகர்னா நான் சினிமா நடிகர் தான். ஆனால் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து கொள்கையை எடுக்கலை. சினிமாவுக்கு வருவதற்கு முன்னால் நான் திமுககாரன், நான் திமுககாரன் முதலில், அப்புறம்தான் சினிமாக்காரன். சினிமா எனக்கு வருமானம், திமுக எனக்கு தன்மானம். நான் அம்மப்பட்டவன் எழுத்து சொன்னார தூக்குமேடு நடிக்கும் போது தலைவர் சொல்றாரு, உனக்கு எக்கச்சக்கமான எதிர்ப்பு வரும், நீ தமிழ் நடிகை, நீ வளர நடிகை, ஆனா நிறைய வசனங்கள் தூக்குமேடையில் இருக்கிறது, நீ நடித்தால் அந்த புறத்து திரைப்படம் நான் எடுப்பேன் சொன்னார். நான் இதை விட எனக்கு பெரிய வாய்ப்பு எனக்கு தேவையில்லை, நான் நடிக்கிறேன்னு சொல்லி அந்த படத்தை நடித்த போது அவர் சொன்னது போலவே எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ எதிர்ப்புகள். அன்றைக்கு முதலமைச்சராக எம்ஜிஆர் இருக்கிறார், அன்றைக்கு அதிக திரைப்படங்களில் இருக்கின்ற கலாராக நான், என் கையில் 22 படங்கள் இருக்கிறது, 18 படங்களை எடுத்த அந்த இயக்குனர் தயாரிப்பாளர்கள் என்னை அழைக்கவில்லை, வேறு நடிகர்கள் போட்டார்கள். அப்போது தலைவர் கலைஞர் சொன்னார், நான் உனக்கு சொன்ன எதிர்ப்பு வரும் என்று, எதிர்ப்பு வரும் என்று சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் தலைவர், என் தலைவர் கலைஞர், நான் திமுக. நான் சினிமா நடிகர் என்று சொல்லிக்கொள்ளும் பெருமைப்படுவதை விட தமிழகத்தின் டாக்டர் கலைஞருடைய அன்பு தம்பி, தலைவர் கலைஞருடைய அன்பு சகோதரர், தமிழன், திமுகவின் தொண்டன், இதுதான் எனக்கு மன நிம்மதியை கொடுப்பது. அதனால் அதை பற்றி கவலை இல்லைன்னு சொன்னேன். இன்னொரு படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன், ஆனால் எந்த படத்தில் போகிறதுக்கு முன்னாடி டைரக்டரை கதையை கேட்டு கேரக்டரை கேட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன்னா, ஏதாவது ஒரு இடத்தில் என்னுடைய கேரக்டர் பேசுகிற வசனத்தில் திமுகவையோ தலைவரையோ தளபதியோவோ ஒரு மறைமுகமாக பேசுகிற மாதிரி இருந்தால் கூட அந்த வசனம் பேச மாட்டேன். அதே மாதிரி நான் நிற்கிற ஷாட்டில் என்னை நிற்க வச்சுக்கிட்டு வேற எவன் இந்த மாதிரி வசனம் பேசினாலும் அந்த ஷாட்டில் நடிக்க மாட்டேங்குது. ஒத்துக்கிறதும் ஒத்துக்க நடிக்கிறது போட வேணாம். இதுதான் கொள்கையோடு கலையை வந்து கலையும் அரசியலும் எனக்கு இரண்டு கண்கள் என்று சொன்னார். சில நேரங்கள் நான் ஓய்வெடுக்கிற நிழல் மாதிரி, ஒட்டக நிழல் மாதிரி அது என்று தலைவர் கலைஞர் சொன்னார். நான் சினிமா இருந்தால் ஏன் தலைவரை கலைஞரை பின்பற்றி ஒரு அமைதியாக நல்ல தெளிவான சிந்தனையோடு நான் வீட்டில் போய் என் முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது கரெக்டாக சொல்லு சார், சரியான ஆள்ராணி கரெக்டாக இருக்கிறான்னு என் முகத்தை பார்த்து என் கண்ணாடியில் எனக்கு சொல்லணும். நான் அங்கே என்னை பார்த்து என் முகத்தை பார்த்து நான் என் முகத்தை பார்த்து நான் பார்க்கக்கூடாது. ஆகவே இன்றைக்கு வரைக்கும் அதனாலதான் தைரியமா கமலஹாசனை கேட்கிறேன், ரஜினிகாந்தை கேட்கிறேன், விஜயை கேட்கிறேன். எந்த எண்ணத்தோடு வருகிறீர்கள், மக்களை காப்பாற்றவா இல்ல உங்களை இன்னும் வளர்த்துக் கொள்ளவா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம், மக்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன வேணாலும் எந்த பொறுப்பு வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் அந்த நாட்டின் ஒரு பிரஜையாக இந்த மேடை திமுக மேடை நான் கலைஞருடைய தம்பி, தலைவருடைய தம்பி என்பதை தாண்டி ஒரு தமிழனாக நான் கேட்கிறேன், மனசாட்சியோடு கேட்கிறேன், ஒரு மனிதனாக கேட்கிறேன்.
என்ன என்ன விடுறீங்க நடிப்பா? அதெல்லாம் அதோட போயிட்டோம், திரைப்படத்தோட போயிட்டோம். என்னை கூட என்னுடைய நண்பர்கள் இப்போ என் கூட நினச்சி நிறைய நண்பர்கள் எல்லாரும் தலையில் விற்க வச்சுருக்காங்க, டோப்பாக வச்சுருக்காங்க. வெறும் நடிகர் இல்லை, இயக்குநர்களே விற்கலாம் வச்சுருக்காங்க. என்னை பார்த்து என்னுடைய நண்பர்கள் கேட்டாங்க, நீங்கள் கரெக்டாக ஃபிட்டாக இருக்க இந்த தலையில் ஒரு விற்க வச்சு தான் வயசே தெரியாது வச்சுக்க வேண்டியதாக இல்லை. எனக்கு வேணாம் யாருண்ண, எனக்கு சினிமாவில் நடிக்கும்போது என்ன கேரக்டரும் அதுக்கு நான் வச்சுக்கிறேன். நான் இங்கே நிற்கும்போது சினிமா நடிகர் மேக்கப் போட்டு எனக்கு வேணாம். நான் இப்படி வந்து நின்னாதான் எனக்கு நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, எனக்கு சுதந்திரமா இருக்கு. ஒரிஜினலா ஒரு சந்திரசேகர் வந்து அவன் நிக்கா, யார் அவன் திமுக யாரா நீ திமுக அப்படின்னா திமுக தொண்டர், அப்படின்னா கலைஞர் தம்பி, அப்படின்னா தளபதியினுடைய வழியில் போகின்றவர் நான் தெளிவாக இருக்கிறேன். அதனால நான் கேட்கிறேன் உங்களை, உங்க எல்லாரையும் விட விஜயகாந்த் பெட்டர்னு சொல்றேன். என்ன பொது வாழ்க்கையில் எந்தெந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல. நீங்க இதை சொன்னா, இதை கேட்டால் அவர்கள் திரும்ப போகிறார்களா, அவர்கள் மாறப் போகிறார்களா? அவர்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள், மக்களை எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற நம்பிக்கையோடு வருகிறார்கள். ஆனால் நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், மக்கள் இனி ஏமாறவே மாட்டார்கள். எம்ஜிஆருடைய பாதை வேறு, சிவாஜியுடைய பாதை வேறு, நீங்கள் வந்து கொண்டிருக்கின்ற பாதை வேறு. அதற்கான முடிவு, அதற்கான விடைகள் எல்லாம் வர வர தேர்தல் வரும்போது, இந்த தேர்தல் நான் நிற்க மாட்டேன், அந்த தேர்தல் நான் நிற்க மாட்டேன், நான் அதை பார்த்துக்கிறேன், நான் சடசை எல்லாம் பார்க்காதீங்க, மக்களை சந்திக்க வந்துட்டீங்களே டக்குன்னு இறங்குங்க. ஒரு தெருவில் சின்ன சந்தில் ஒரு தேர்தல் கூட நின்று ஒன்றுதான் உலகம் போல தெரியுமில்ல, நின்று அந்த மக்கள் கொடுக்கிற தீர்ப்பை நீ பார்த்துக்க பார்த்துக்க. இவரை வந்து இலங்கை தமிழர் பிரச்சனைனா, இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு எங்க அம்மா தான் எல்லாம் பாடுபட்டாங்க, எங்க அம்மா தான் பாடுபட்டாங்க என்று வாய்களே பேசினார்கள். 1956 தீர்மானம் போட்டு அதை முன்மொழிந்தவர் தலைவர் கலைஞர் சிதம்பரத்தார். அதுக்கப்புறம் எத்தனை போராட்டம், எத்தனை பதவி இழப்பு, எத்தனை ஆட்சி இழப்பு, 2-4 வருஷத்துக்கு முன்னாடி டெசோ மாநாடு கூட்டி தளபதியும் டிஆர் பாலையும் கொண்டு அனுப்பி வைக்கலையா, ஜெனிவா நாட்டுக்கும் ஐநா சபைக்கு அனுப்பி வைக்கலையா? எனக்கு தெரிந்து பலமுறை தலைவர் கலைஞர் அவர்கள் இலங்கை தமிழர்களுக்காக விடுதலை புலிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக கண்ணீர் மல்க அவர் பேசிய காட்சிகளை நான் நேர பார்த்திருக்கேன், அதுக்கு சாட்சி நான். அந்த வழியில் தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தோழர்களும் நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்க வெறும் டயலாக், சினிமா டயலாக் அடிச்சுட்டு இருக்கலாம், போயிட்டு இருக்க முடியாது. ஜெயலலிதா இதே சட்டசபையில் தானே சொல்லிச்சு, பிரபாத கொண்டது போர்க்குற்றவாளி சொல்லி கொண்டு வரணும் சொல்லி தீர்மானம், சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியது ஜெயலலிதா தானே. சும்மா யார வேணாலும் எப்போ வேணாலும் சொல்லலாம், மக்கள் நம்பிடுவாங்கன்னா இருக்கக்கூடாது. அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு, பெரிய பெரிய நடிகைகளாக இருக்காங்க. சட்டசபையில் நான் பார்த்தேன்னா அந்த ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போது இவங்க நடிப்புனா நடிப்பு, ஜெயலலிதா பார்த்து அதாவது இந்த 1 புட்டு வைக்கலாம், 2 புட்டு வைக்கலாம், பெண்கள் கூட வந்து 2-3 புட்டு வைப்பாங்க. அதிமுக மந்திரிகள் வரிசை எங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வச்சு அப்படியே ஜெயலலிதா பார்த்தா அந்த பழைய சினிமா படங்களில் புருவத்து தூக்கி அப்படியே ஹீரோயினை பார்த்து லவ் பண்ணுவார் சிவாஜியெல்லாம், அந்த மாதிரி அப்படியே இந்த ஜெயலலிதா அப்படியே பார்த்து இவங்களை பார்த்து சிரிக்கணுமா, அதுக்கு அவ்வளவு நடிப்பு. அப்புறம் பார்த்தா தாடி வைக்கிறான், டக்குன் தாடி எடுத்துடுறான், டக்குன் சோகமாயிடுறான். அப்புறம் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க, யோகாலாம் பண்ணுறதுக்கு வந்து சீட்டில் வந்து இந்த இப்படி இப்படி நிற்கினேன், முட்டியை மடக்கி நிற்கினேன், அப்புறம் உட்காந்த பொசிஷன்லேருந்து அப்படியே நின்றுக்கணும், இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முட்டி கைகள்லாம் நல்லா இருக்குன்றாங்க. இதெல்லாம் தான் அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான். சபாநாயகரே சீட்டில் உட்காருந்து நான் பார்த்தது இல்லையே, ஜெயலலிதா இருக்கும்போது அடே அப்படி உட்காந்துருக்கான், ஓபிஎஸ் இப்படி உட்காந்துருக்காரு. என்னையா நடிப்பு, உலக நடிப்புனா நினச்சி நான் 300 படம் நடிச்சிருக்கேன். சினிமாவில் என்ன தான் பண்ணாலும் அப்படியே பிரமாமாக நடிக்கணும்னு நினச்சாலும் நல்ல அந்த அதிர்வா டைலாக்லாம் வந்துடும், கண்ணீர் வரவே வராது. அது வந்து நெஞ்சத்துலேருந்து வந்தால் தானே கண்ணீர். அப்போ அந்த டீசர்கள் கண்ணில் போயிடுவாங்க, அது கொஞ்ச நேரம் எழுதுவோம், அதுக்கப்புறம் அப்படியே அந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சோன்னா அதோட சேர்த்து அப்படியே டயலாக் பேசிட்டா அது நடிப்பு மாதிரி ஆயிடும். ஆனால் இவங்க அதிமுக மந்திரிலாம்
அப்படின்னு உங்களுக்கு கண்ணீர் பொங்குது ஜெயலலிதா பார்த்து. வீட்டிலலாம் இப்படி அம்மாவுக்காகவும் அவங்க சகோதரிக்காகவும் மனைவிக்காகவும் அழுதுருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க போல இருக்க. ஜெயலலிதா பார்த்தோன்னே அப்படி ஒரு நடிப்புனா நடிப்பு. நான் உண்மையிலேயே நான் அப்போ நினச்சிட்டேன். நான் பக்கத்தில் யார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், அன்னைக்கு ஐபி நேரிட்டு பேசிகிட்டு இருக்கப்ப சொன்னேன், நான் நேரிட்டேன் இனிமேல் வந்து எனக்கு எவனாவது அவார்டு கொடுத்தான்னா அந்த அவார்டு எனக்கு கொடுக்காதீங்க, பாதுக்கு நான் தகுதியானவன் இல்லை. கிரீன் நியூஸ் வேர்ல்டில் வரிசையாக ஒரு 10 நடிகர் இருக்கான், ஓபிஎஸ்சி ஏபிஎஸ்சின்னு ஜெயலலிதா இருக்கும்போது அற்புதமாக நடிகிறான். அவங்களுக்கு கொண்டே கொடுத்துருங்க, நமக்கெல்லாம் வேணாம். அந்த நடிப்பு நீ எடுபடாது, அந்த நடிப்பெல்லாம் இனி எடுபடாது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், மக்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். அதில் வந்து கேட்டால் வந்து எப்போடா இந்த ஆட்சி நேரம் கவுத்துருக்கலாமே அப்படிலாம் சொன்னாங்க. எங்கள் ஊரில் கூட நான் ஊருக்கு போனப்போ எங்கள் அப்பத்தா ஒரு கிழவி 85 வயசு இருக்கும், இப்போ இல்லை ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தலைவர் இருக்கார். அவர் தலைவர் உடம்பு சொல்லாமல் இருக்கும்போது இப்போ நான் என்னப்பா என்ன இப்படி எம்எல்ஏ ஆகிட்டா என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிலாம் கேட்டு, என்ன சீக்கிரமாக அதை இது பண்ண வேணாமா, என்ன எது பண்ண வேணாமா. அதுவே ஊர்லேருந்து தோட்டத்துலேருந்து உசிலம்பட்டிக்கு வர்றதுக்கே மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து தார் ரோடுக்கே வர மரம் தோட்டத்துலேயே இருக்கும், அது பாட்டுக்கு வயக்காட்டோட வயக்காடாக வாழ்த்துட்டு இருக்குது. சீக்கிரம் அதை கவுத்து எதாவது பண்ணுங்க, என்ன புரியா இருக்குங்க, என்னடா இவ்வளோ பெரிய அரசியல் பேசுதே அப்படின்ட்டு. இப்போ என்ன தான் சொல்கிறதா, என்ன என்ன கலைஞர் தான் நேரம் கவுத்துருப்பாரு. நான் அது வேறு இது வேறு, தளபதியினுடைய ஒவ்வொரு ஸ்டெப் வேறு மாதிரி போயிட்டுருக்குதா. இல்லை அதெல்லாம் நல்லா போகுது, எல்லாம் கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் இவங்களை இவங்க இப்போ ஆட்சியை பிடிக்கல எங்களுக்கு, சீக்கிரம் முடிங்க அப்படின்னு. அதாவது ஆட்சியை கவுக்கணும், அதெல்லாம் வந்து எல்லா ராஜதந்திரத்தையும் தமிழையும் அரசியலையும் தலைவர் கலைஞரிடம் கற்றுக்கொண்ட தளபதிக்கு ராஜதந்திரமும் தெரியும், ராஜதந்திரமும் தெரியும். அப்படின்னு ஒரு செகண்ட்ல நேரம் கவுத்துட்டு போகலாம். ஆனால் நிலையான ஒரு ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, அந்த ஆட்சி வந்தால் இன்னொரு 50 காலத்திற்கு நான் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வர வேண்டும் அப்படின்றப்ப கொஞ்சம் பொறுத்திருப்போம். பொறுத்தது பொறுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தான், எப்படியும் இன்னும் ஒரு 3 மாதத்திலே இந்த ஆட்சியினுடைய வாழ்வு முடிய போகிறது, தேர்தல் வரப்போகிறது. அது வரைக்கும் இவங்க அடிக்கிற கமிஷன் ஆகட்டும் கலெக்ஷன் ஆகட்டும் கரப்ஷன் ஆகட்டும் இப்பயே ஒவ்வொன்றையாக வந்து தடுத்து நிறுத்த ஆரம்பிச்சிட்டாரு தலைவர், எல்லா இடத்தையும் பிளாக் போட்டார். இவங்க இன்னொரு உண்மையை சொல்லணும்னா, இவ்வளோ நாள் இவங்க ஆட்சி போனதுக்கே காரணம் சட்டசபையில் கேள்வி கேட்டார்ல தளபதி, எந்திரிச்சு அவர் கேட்ட கேள்வி பதில் சொன்னாங்கல்ல, அந்த பயத்தில் ஐயோ தளபதி இந்த கேள்வியை கேட்டுவாரேன்ற பயத்தில் 2-3 செஞ்சால் தான் இந்த ஆட்சி தப்பிச்சது, இல்லை என்றால் எப்பயோ இது முடிவுக்கு வந்திருக்கும். ஆக ஆட்சிக்கு முடிவு காலம் நெருங்கி விட்டது, அடுத்து தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர் இருக்கிறது, அது திமுக ஆட்சி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய முதல்வராக தளபதி அவர்கள் அமரப்போகின்றார். கலைஞருடைய பொற்கால ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் திரும்பி வரலாற்று நடை போடப்போகிறது. தமிழன் தலைவனுக்கு நடக்கப் போகின்றார், அதற்கான வாய்ப்பு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த களத்தை நோக்கி பயணம் செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.